ஹரே கிருஷ்ணா, வெல்கம் டு காஞ்சி கௌரவாணி சேனல். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஒரு திகிலான ஒரு குகைக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். என்னடா எப்படி சொல்கிறான்னு பார்க்குறீங்களா, அகோபிலம் நரசிம்மர் கோயிலுக்கு போகும்போதும், அதுக்கப்புறம் கந்திக்கோட்டா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிருஷ்ணருடைய கோயிலுக்கு போகும்போது தான் இந்த இடத்த பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே வந்து ஒரு மிரட்டலான ஒரு இடம், சான்ஸே கிடையாது. லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு டெரரான ஒரு அனுபவத்தை நான் பார்த்ததே இல்லை, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்தது. இதுதான் அந்த இடத்துடைய என்ட்ரன்ஸ். இதோட பெயர் பெல்லம் குகைகள், அதாவது பெல்லம் கேவ்ஸ். இது ஒருத்தங்களுக்கு வந்து 70 ரூபாய் சார்ஜஸ்ஸு. இந்த இடத்துக்கு எப்படி போகணும், இங்கே என்ன இருக்குது, எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே உள்ளே போகலாம். ஸோ இதான் என்ட்ரி டிக்கெட் வாங்கியாச்சு, உள்ளே போகிறோம். என்னடா அது பயங்கரமான ஒரு கிணறு மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா, இது வந்து இது ஏதோ வெளிநாட்டில் இல்லை, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம சென்னையிலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது. இது இந்த குகை வந்து கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர். இது வந்து பிரிட்டிஷ்காரங்க காலத்துலேயே வந்து இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை வந்து ராபர்ட் ப்ரூஸ் அப்படிங்கிறவர் தான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 80s இதை வந்து கண்டுபிடிச்சார். அப்புறம் கவர்மெண்ட்டோடைய முயற்சி எல்லாமே சேர்ந்து 2002 வந்து இதை வந்து பப்ளிக் அலோவ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2003 இந்த குகை வந்து எல்லாரும் போக ஆரம்பித்தாங்க. இது ஒரு சாதாரண குகை கிடையாது முதல்ல, இது அந்த காலத்தில் சிவபெருமானுடைய ஒரு ஆலயம். இது வந்து ஒரு சிவன் கோவில், பாதாள லிங்கம். இங்கே உள்ள அருமையான வந்து ஒரு பாதாள கங்கை சுனை வந்து இருக்குது. உண்மையிலே அது பயங்கரமாக வந்து இருக்கும். அதாவது சித்திரவதி அப்படிங்கிறது தான் இந்த குகைக்கு கீழே பூமியில் பாயிற ஒரு நதி. அந்த காலத்தில் இந்த குகை முழுக்க வந்து வாட்டர் ஃப்ளோ தான் இருந்திருக்கு. அதை வந்து இன்றைக்கி எல்லாமே அது காணாமல் போயிடுச்சு, அந்த நதி இல்லை. நம்ம ஊரில் எப்படி எல்லா நதிகளையும் சித்திரவதை பற்றி அழிச்சிட்டோமோ, அந்த ஊரில் சித்திரவதிங்கிற நதி காணாமல் போயிடுச்சு. இருந்தால் கூட அதோடைய சுனை இப்போ இருக்குது, பூமிக்கு அடியில் அது போயிட்டுருக்கு. தண்ணி வந்ததுக்கான முழுமையான அடையாளம் வந்து இந்த குகை முழுக்க நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும். நிறைய இடத்துல தண்ணி வந்து சொட்டிக்கிட்டே இருக்கும். 3.5 கிலோமீட்டர் மொத்தத்தில் இந்த இடம் பாருங்கள். இது ஒரு பயங்கரமான ஒரு இடம். இதுதான் என்ட்ரன்ஸு. இதிலேருந்து நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். என்ன சொல்கிறது, வாங்க நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவ்வளோ தூரம் நான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. என்ன சொல்கிறதுனா, இவ்வளோ டெரரான ஒரு இடத்த நான் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. மொத்தம் வந்து 1.5 கிலோமீட்டர் வந்து மக்கள் வந்து அலோவ் பண்ணுறாங்க. பாதுகாப்பான இடம் மட்டும்தான் நம்ம அலோவ், இந்த 3.5 கிலோமீட்டரில். 3.5 வரைக்கும் தான் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு நீளமான குகை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. இந்த பாதாள கங்கை, இந்த சிவலிங்கம் இருக்கிற இடம் வந்து தரை மட்டத்திலிருந்து, அதாவது கடல் மட்டத்திலிருந்து, ஃப்ரம் த சீ லெவல், 151 feet, 151 அடி கீழே இறங்குனீங்கன்னா தான் உங்களால் அங்கே போக முடியும். சரிடா, எப்படி மூச்சு விடுறது, ப்ரீத்திங் எப்படி? ஆனால் கண்டிப்பாக மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்க, ரொம்ப வயதானவங்க வர்றதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க கூட, ரொம்ப உடல் பருமனாக இருக்கிறவங்கனால கூட இங்கே வர்றது கஷ்டம். ஏன்னா இங்கே நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் போக போக தான் அதோடைய சுயரூபத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா சில இடத்துல நடக்க முடியாது, நம்ம வந்து ரொம்ப குனிஞ்சு தான் போகணும். ஏன்னா ரொம்ப பார்த்து போனோம், இல்லைனா தலையில் இடிச்சிருவோம் கண்டிப்பாக. பார்க்கறதுக்கு சும்மா அட்டைப்பட்டி மாதிரி இது நினைக்கிறீங்க, ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இது ரொம்ப 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 பாறைகள், இதெல்லாமே வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்தியாவிலேயே ரொம்ப லாங்கஸ்ட் பெரிய குகை வந்து மேகாலயா, வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய க்ரெம் லைட்டுன்னு நினைக்கிறேன் அந்த பேர். மேகாலயாவில் இருக்கக்கூடிய குகை தான் இந்தியாவிலே பெருசு. ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் பிரம்மாண்டமான குகை எதுனா இதுதான். இது எங்கே இருக்குது அப்படின்னா, அகோபிலத்துலேருந்து 80 கிலோமீட்டருக்கு முன்னாடியும் பங்கனப்பள்ளி, எல்லாருக்கும் தெரியும், மாம்பழத்துக்கு ஃபேமஸான ஒரு ஆள். அங்கேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் தான். நம்ம சென்னையிலேருந்து அரவுண்டு ஒரு 400 கிலோமீட்டர்ஸ், இவ்வளோ டிஸ்டன்ஸ். பெங்களூர்லேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் வருது. ஸோ உண்மையிலே வந்து இது லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு இடம். ஸோ இங்கே காற்று வர்றதுக்கு எல்லா வசதியும் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். மேலேருந்து கிரவுண்ட்லேருந்து போர் போட்டு அதுக்குள்ளேருந்து ஏர் கூலர் மாதிரி மேலே செட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துடைய முக்கியத்துவம். உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். லைட் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளால் இங்கே எதையும் பார்க்க முடியும். இதுதான் அந்த ஏர் கூலர். உண்மையிலே வந்து இது அவங்களுடைய முயற்சி வந்து நம்ம பாராட்டோம். ஏன்னா இதில் உள்ளே வந்து அவங்க பாதுகாப்புக்கும் ஆள் இருக்காங்க. ஆனால் என்னென்னா, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். இன் அவுட் எல்லாமே போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 16 வகையான வழி இதில் வந்து இருக்குது. இதெல்லாமே நம்ம இந்த இதில் நீங்கள் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு சிவபெருமானுடைய ஆலயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அருமை. பாதாள லிங்கம், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்குள்ளே போனோம். ஆனால் என்னென்னா, எல்லாருமே வந்து பாதாள கங்கைனா சரி, எல்லோரும் கங்கையில் குளிச்சு அந்த தண்ணியில் குளிச்சுட்டு வர்றாங்கன்னு நான் பார்த்தேன். உள்ளேருந்து வர்றவங்களாம் பார்த்தா எல்லாமே வந்து ரொம்ப அவ்வளோ அனல்,
இது வேற மே மந்த் வேற எவ்வளோ ஹீட்டாக இருக்கும் ஆந்திராவில் எப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதில் வந்து போயிட்டு வரும்போது தான் தெரிஞ்சது இது எவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஃபுல்லாகவே நினைஞ்சிட்டோம், தொப்பலாக நினைஞ்சிட்டோம். ஆனாலும் அங்கே அந்த இடத்துல அந்த கோவில் போன உடனே அந்த சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணோடனே அந்த அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த கஷ்டமெல்லாம் மறந்துருச்சு, உண்மையிலேயே அது ரொம்ப மிகச்சிறந்த ஒரு அனுபவம். அடுத்த வீடியோவில் வந்து கந்தி கோட்டாவில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான மாதவராயருடைய டெம்பிள், கிருஷ்ணருடைய கோவில், அது எப்படி அழிக்கப்பட்டாங்க, அழிச்சு உண்மையிலே வந்து முகலாயர்கள் அந்நியர்கள் காலத்தில் அழிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோவில், அதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ இது நீங்கள் இந்த வழியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அதாவது ஒரு ஆள் தான் நடக்க முடியும் அந்த மாதிரி தான், ரொம்ப சின்ன ஒரு இடத்துல தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு அனுபவம் வாழ்க்கையில். இங்கிட்டு போகிறதுக்கு அலௌடு இல்லை, இந்த பக்கம் அப்படியே க்ளோஸ்ட் க்ளோஸ் எஸ். Wow. careful here. See. कभी आप अपना उसमें देखिए गूगल पर कुटुम सर केव. Oh. कुटुम सर केव इन छत्तीसगढ़. They are still discovering. There are many hidden caves. Okay. Okay. Entrance they are discovering or they need to create entrance to go there. Oh. Some caves don't have entrance. Full of water. பார்த்தா அட்டைப்பெட்டி மாதிரி இருக்குது. பாதாள கங்கை போற வழி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வரணும். இப்படி இருக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறுகிய ஒரு பாதை. ஆ ஓகே. இது பார்த்தீங்களா செயின்ட் பெட்னு போட்டிருக்காங்களா, அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் படுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பாறை. இது அப்படியே வலுவலுவலுன்னு இருந்துச்சு. அப்புறம் வெற்றிகரமாக நம்ம இறுதியாக நம்மளுடைய இலக்கு இந்த பாதாள கங்கை, அதில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். உண்மையிலே ரொம்ப ரொம்ப இவ்வளோ கஷ்டப்பட்டது இந்த தரிசனத்தை பார்க்கறது தான். இது எல்லாருனாலையும் கண்டிப்பாக பார்க்க முடியுமான்னு தெரியல. கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி இங்கே இந்த இருக்கக்கூடிய இந்த சுயம்பு லிங்கத்தை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ மில்லியன் இயர் ஓல்டஸ்ட்டுன்னு தெரில இந்த குகை வந்து. இங்கே சிவபெருமான் இது தான் தோன்றி சிவன் சொல்லி இங்கே சொல்கிறாங்க. அந்த காட்சியை வந்து நான் தனியாகவே காணொலி எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் பாருங்கள், இதோ இந்த சிவபெருமான். ஸோ நீர்வீழ்ச்சியோடு எவ்வளோ அழகாக வந்து காட்சி கொடுக்குறார் பாருங்கள். உண்மையிலே கங்கை, அதாவது கங்காதரன்னு சிவனுக்கு பேர். அந்த கங்கை எப்படி வாமன தேவருடைய பாதத்திலிருந்து எல்லா லோகங்களையும் பயணித்து இறுதியாக வந்து நம்மளுடைய ஜட உலகத்துக்கு சிவபெருமான் மூலிமா நமக்கு வருதோ அந்த மாதிரி ஒரு காட்சி. அதனால தான் இந்த இடத்துக்கு பாதாள கங்கை அப்படின்னு பேர். உண்மையிலே இது 151 அடி நம்ம பூமிக்கு கீழே இறங்கி வந்திருக்கோம், அதாவது உள்ளுக்குள்ளே. இது ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு அனுபவம், ரொம்ப திகிலூட்டக்கூடிய ஒரு நிகழ்வு. இறுதியாக வந்து சிவபெருமானுடைய காட்சியை நம்ம வந்து இந்த லிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணியிருக்கோம். அந்த காலத்தில் எத்தனை ரிஷிகள் யோகிகள் ஞானிகள் பக்தர்கள் எவ்வளோ பேர் வாழ்ந்தாங்கன்னு தெரில. ஆனால் இன்றைக்கி நம்ம இதை அழகாக வந்து சேர்ப்பேன். இப்போ நம்ம வர்றதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, அந்த காலத்தில் அவங்களா எப்படி வந்திருப்பாங்க நம்ம கொஞ்சம் சிந்திச்சுக்கணும். சரி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் மீண்டும் நன்றி.